ஆயில் வந்து நல்லா காஞ்சி ஆயில் வந்து நல்லா காஞ்சி நிற்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சுகர் சிரப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த சூடு வந்து கம்மியாகிடுச்சு. இது வந்து சூடு கம்மியாகணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சிடும். இதுவும் நல்லா காய். இது இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பாயில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் போட்டு பாயில் பண்ணுறோம்ல, உடனே எடுத்து அப்படியே போட்டுடக்கூடாது, அது கொஞ்சம் ஆறின பிறகு போடணும், அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பாயில் ஆச்சா இல்லையான்னு அம்மன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஒன்று வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து போட்டுருப்போம், அது வந்து நல்லா காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வேகட்டும். எந்த பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஆறின பேருக்கு நம்ம வந்து போடலாம். அப்படியே வந்து போடுறது வேண்டாம், இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வேகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இன்னும் நல்லா பாயில் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.